இது ஒரு நம்பிக்கை நேரமாக இருக்கிறது. வருஷம் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்ல போகிறோம். உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை உயர்த்தலாமா? வாய்களை திறந்து அறிக்கையிட போகிறோம். வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாரும் சபையா எல்லாரும் நன்றி சொல்ல போகிறோம். நீங்கள் எத்தனையோ பேர் எங்களை விட்டு கொடுத்துட்டாங்க. சூழ்நிலைகள் மாறும் பொழுதெல்லாம் மனுஷன் மாறினான், ஆனால் ஆண்டவர் விட்டு கொடுக்கவே இல்லை, ஆண்டவர் எங்களை கைவிடவே இல்லை, ஆண்டவர் எப்பொழுதும் எங்கள் கூடவே இருந்தார். எந்த சூழ்நிலையில் எங்களை விட்டு கொடுக்காமையே இருந்தீங்களே உங்களுக்கு நன்றி ஆண்டவர். வேறு எதுவும் சொல்ல வேணாம், நன்றி மாத்திரம் சொல்ல போகிறோம். ஒரு 7 நன்றி சொல்லி இந்த பாடல் ஆராதனை இந்த நம்பிக்கை நேரத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்ல போகிறோம். உங்கள் வலது கரத்தில் எவ்வளோ உயர்த்த முடியுமோ அவ்வளோ வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. மேலே இருக்கவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. நன்மையை பெறாதவங்க இங்கே ஒருத்தர் கூட இல்லை, எல்லாரும் நன்மையை பெற்றிருக்கிறோம். நன்மையை பெறாதவங்க ஒருத்தர் கூட இல்லை, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆண்டவருக்கு ஒரு 7 முறை நன்றி சொல்ல போகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி அப்பாக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை நல்லவராக இருந்திருக்கிறீர், எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறீர். எத்தனை போராட்டங்கள் வந்த பொழுதும் எங்களை விடுவித்திருக்கிறீங்க, பாதுகாத்திருக்கிறீங்க, சுமந்து வந்திருக்கிறீங்க, தப்பு வந்திருக்கிறீங்க, எங்க கூடவே வந்திருக்கிறீங்க அப்பா அப்பா. ஹல்லேலூயா. எத்தனை நிலைகள்ல உறவுகள் கூட ஆண்டவரே உண்மையா எங்க கூட வரல, ஆனா நீங்க எங்க கூட நிழலாய் ஆண்டவரே எங்களை விட்டு விலகாமல் இருந்தீரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜீசஸ். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் போன வருஷம் என்ன விட்டு கொடுக்கல, இனி என்ன விட்டு கொடுக்க மாட்டாரு. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை பாதுகாப்பவர் நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினி, உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னேசர்நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னேசர்நீரே. நம்ம விட எத்தனையோ பேர் நல்லவங்களாக வெளி உலகத்தில் இருக்கும் பொழுதும் ஆனால் நம்ம நேசித்து நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, என்னை விட்டு கொடுக்காதவராக இருந்திருக்கிறாரே. யோசிச்சு பாருங்களேன், நம்ம விட எத்தனையோ பேர் நல்லவங்களாக இருக்கிறாங்க, நம்மை விட எத்தனையோ பேர் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க. நம்ம பாவம் செய்திருக்கிறோம், வழியை விட்டு விலகி இருக்கிறோம், ஆனால் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே என்று கேட்கிற சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்க பண்ணினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அநாதி ஸ்நேகத்தால் எங்களை சிநேகித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. காரூணியத்தால் எங்களை மீட்டு கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? மேலே இருக்கிறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி, ஓ நன்றி 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 ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை முறை நான் தலை குனிந்து நின்ற போதெல்லாம் என் கூட வந்து நின்று எந்த இடத்துல நான் தலையை குனி
பிடித்தனும், அதே இடத்துல எந்த இடத்துல வெக்கப்பட்டனும், அதே இடத்துல ஹல்லேலூயா வெக்கத்துக்கு பதிலாக, வெக்கத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியை, ஹல்லேலூயா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரசத்தை, ஹல்லேலூயா சிங்காரத்தை கர்த்தர் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. மன நிறைவோடு கூட நன்றி சொல்லாம கரங்களை தட்டி வானத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஹல்லேலூயா உமை நன்றியோடு கூட நன்றி செலுத்துகிறாண்டவர். ஹல்லேலூயா நீர் நல்லவர், சொல்லுங்க நீங்க நல்லவர், நீர் பெரியவர். அப்பா என்ன உயர்த்தி இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. நம்மளால எதை கொடுத்தோம் நம்மளால திருப்பி எதுவுமே கொடுக்க முடியாது, ஏன்னா அவர் கர்த்தர். நீ ஒண்ணு மட்டும் கொடுக்க முடியும், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை. சொல்லுங்க, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து கர்த்தரை தொழுது கொள்ள போறோம். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகள் அவ்வளவு நன்மைகள், ஆயிரம் 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 சொல்ல கொண்டே போகலாம். அவ்வளவு நன்மைகள், நன்மையை பெற்ற மாத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே நான் நன்மையை பெற்றிருக்கிறேன், உமக்கு நன்றி. நான் நன்மையை பெற்றிருக்கிறேன், நன்றி. சில போராட்டங்கள் வந்தது, நீங்க என் கூட இருந்தீங்க, நன்றி. கண்ணீரின் பாதையில வந்த பொழுது என் கண்ணீரை துடைத்தது நீங்க தான் ஆண்டவரே. என் வேதனையில அப்பா நான் தலை குனிந்து அவமானப்பட்டு வெக்கப்படுத்தப்பட்டு கைவிடப்பட்ட பொழுது அப்பா என்னை தூக்கி சுமந்தது உம்முடைய கரமே அல்லாமல் என்னுடைய சொந்த முயற்சி, என்னுடைய சுயம், நான் என்று சொல்ல இங்க ஒண்ணுமே இல்ல. ஆண்டவரே கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்களேன். எல்லாரும் நன்றி சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்களேன். சபையா எல்லாரும் கரங்களை தட்டி அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தேன், நான் குனிந்த இடத்திலே தலையை உயர்த்தினேன், நான் தலை குனிந்த போது என்னோடு கூட இந்த வருஷம் கூட வந்தீங்க. நம்பிக்கையோட சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க, தலையை உயர்த்தினேன், என்னை விட்டு கொடுக்காதவர், அப்பாக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். கொஞ்ச நேரம் அப்படியே வாய்களை திறந்து நல்லா நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. நான் வியாதியில இருந்த ஆண்டவரே, நான் துன்பத்துல வந்த ஆண்டவரே, ஆலயனே உபத்திரப்பட்டது நல்லது, அதனால உடைய பிராணங்களை கற்றுக்கொண்ட ஆண்டவரே, ஆண்டவரே என் கண்ணீரின் மத்தியில கூட இருந்திருக்கிறீங்க, ஜெயத்தை கொடுத்திருக்கிறீங்க, விசுவாசத்தை கொடுத்திருக்கிறீங்க. கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாமா? ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. நன்றி ஆண்டவரே, எங்களை சுமந்து வந்தீரே, நன்றி ஆண்டவரே. மீண்டுமாய் ஒரு அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் உங்களிடத்துல. அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு சொல்ல போற ஆண்டவரே, புதிய வருஷத்துக்கு என்று எங்களை அர்ப்பணிக்க போகிறோம் ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு என்று எங்களை அர்ப்பணிக்க போகிறோம், உடைய மகிமைக்கு என்று எங்களை அர்ப்பணிக்க போகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்துல இன்னும் உடைய மகிமையினால நிரப்பப்படும்படியா என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. உங்க அருகில் இருக்கல சகோதரிகள் சகோதரியுடைய கரத்தை பிடிச்சுங்க, சகோதரர்கள் சகோதரியுடைய கரத்தை பிடிச்சுங்க. ரெண்டு ரெண்டு பேரா கரங்களை பிடிச்ச ஆண்டவருக்கு ஹல்லேலூயா கேட்க போறேன். ரெண்டு ரெண்டு பேரா கரங்களை பிடிச்சு ஹல்லேலூயா ஆண்டவர் இடத்துல கேட்க போறேன். ஆண்டவரே உம்முடைய கிருபை என் கரத்தை பிடிச்சிருக்கிறவங்களுடைய சரீரத்துல குடும்பத்துல நிறைவா இறங்கணும் ஆண்டவரே.
இன்னும் இன்னும் உம்முடைய மகிமையினால் அவங்க நிரப்பப்படணும்னு சொல்லுங்க. உம்முடைய நாமத்தில் நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோன்னு சொல்லுங்க. புதிய வருஷத்துக்கு உண்டான கிருபை, புதிய வருஷத்துக்கு உண்டான தயவு இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அவருடைய கரங்களை மாத்திரமல்ல, அவருடைய சரீரங்களை மாத்திரமல்ல, அவருடைய எல்லை எங்கும் நிரப்பப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்களேன். இன்னும் இன்னும் உடைய மகிமையினால் நிரம்பணும், இன்னும் உடைய வல்லமையினால் நிரம்பணும், இன்னும் உடைய சமாதானத்தினால் நிரம்பணும், இன்னும் ஆசீர்வாதத்தினால் நிரம்பணும், இன்னும் பலன் உண்டாகணும். எல்லா வேதனை உண்டாக்குற எல்லா வழிகளும் இயேசுவின் நாமத்தில் இதோ இப்பொழுது முறிந்து போகட்டும். ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.